வெல்கம் டு இந்திய கையில் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ஜேஇயில் ட்ரிபிள்இ சிலபஸோட ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் கேட்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தோம், அதில் நிறையா மாணவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும்னு கேட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அதோட வெயிட்டேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயராக நடந்ததை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஜேஇயில் ட்ரிபிள்இயில் ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட். இதில் எத்தனை மார்க் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, 6 to 8 மார்க் வரும். புரியுதுங்களா? 6 to 8 மார்க் இதிலேருந்து வரும். புரியுதுங்களா? இதில் முக்கியமாக எதுலேருந்து வரும் அப்படின்னா, இந்த சீரியஸு ரெசிஸ்டன்ஸு பேரலல் ரெசிஸ்டன்ஸு நம்ம போடுறோம் தெரியுங்களா, அந்த கால்குலேஷன் வர சான்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இதுலேருந்து என்ன வருவோம்னா ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ராப்ளம் வர உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது, கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது, இந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன யூனிட் அப்படின்னா, சர்க்யூட் அண்டு இதில் சர்க்யூட் லா, கிர்ச்சாஃப் லா, இதுலேயும் ப்ராப்ளம் தான் வரும். புரியுதுங்களா? ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. நம்ம எஸ்எஸ்சின்றதுனால சிம்பிளான இருக்கிற ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. எத்தனை மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, 4 ப்ராப்ளம் கிட்ட வர சான்ஸ் இருக்குது. 4 ப்ராப்ளம்ஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. கிர்ச்சாஃப் லாவும் நெட்ஒர்க் தியரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி, புரியுதுங்களா? இந்த தியரம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், தெவெனின் தியரம், நாட்டான்ஸ் தியரம், இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற சம்மும் பேசிக்காக இருக்க அந்த விஐ என்னது VEQR ஓம்ஸ் லா இந்த ரிலேட்டடாக வர, அப்புறம் கிரிப்சாப் கரண்ட் லா, கிரிப்சாப் ஓல்ட் லா, இது ரிலேட்டடாக வர சம்மு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எத்தனை சம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, 4 சம் போல் கேட்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, 6 to 8 மார்க் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சம்மும் வரும், அது இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு என்னன்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க, கால்குலேஷன் ஆஃப் கண்டக்டர் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபார்முலா, அப்புறம் எம்எஃப், அதுக்கப்புறமேட்டு ரிலாக்டன்ஸு. ரிலாக்டன்ஸ் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னா, எம்எஃபில் வரும். இதுவே எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நம்ம படிக்கும்போது நம்ம ரிலாக்டன்ஸ் பதிலாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது படிப்போம். இதெல்லாம் கம்பாரிசன் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா, மேக்னெட்டிக் சர்க்யூட். இதில் எத்தனை மார்க் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, 6 to 8 மார்க் வரும். புரியுதுங்களா? அடுத்தது ஏசி ஃபண்டமெண்டல்ஸ். ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் எத்தனை மார்க் வரும் அப்படின்னா, 7 to 8 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. 7 to 8 கொஸ்டின், 7 to 8 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஏசி ஃபண்டமெண்டல் உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா, 7 to 8 வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எது எதில் எவ்வளோ மார்க்குன்னு வரும்னு தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதில் வந்து 7 to 8 மார்க் வரும். புரியுதுங்களா? இதுலேயும் ப்ராப்ளம் வரும். புரியுதுங்களா? இதுலேயும் நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க, அப்புறமேட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஆவரேஜ் வேல்யூ இருக்குது. நேற்று சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சைன் வேவ் பண்ணி போட்டிருக்கு ரிலேட்டடாக வர எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா, ஏசி ஃபண்டமெண்டல்ஸில் வந்துடும். புரியுதுங்களா? இதிலிருந்து எவ்வளோ மார்க்னால், 7 to 8 மார்க் வரும். அடுத்தது என்ன யூனிட் வேணால், மெஷர்மெண்ட்ஸு. மெஷர்மெண்ட், ஓகேங்களா? மெஷர்மெண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மெஜாரிட்டியாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா, 12 to 15 மார்க் வர சான்ஸுகள் இருக்குது. மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரை சிஆர்ஓ, சிஆர்ஓ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வோல்ட் மீட்டர் இருக்குது, அம்மீட்டர் இருக்குது. புரியுதுங்களா? வாட் மீட்டர் இருக்குது, எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறது இருக்குது. அந்த ரிலேட்டடாக வர எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரும். எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா, 12 to 15 மார்க் இதுலேருந்து வரும். புரியுதுங்களா? இந்த டீட்டெயிலாக சிலபஸை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்லலை வேணான்னு நான் நினைக்கிறேன். அது இப்படி பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம மெயினாக போய் இது மேக் பண்ணியிருக்கிறது எதுக்காக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு திருப்பி இதில் என்ன வரும், 12 to 14 வரும். ட்ரிபிள்இ நீங்கள் எடுத்துக்கிட்டாலே மெஜாரிட்டி எங்கே வந்துடும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து இங்கே பாருங்கள், டெஸ்ட் எல்லாம் பார்த்துங்க, ஓசி டெஸ்ட்டு, டிசி டெஸ்ட்டு, இதிலையாக வந்து எப்படி வரும் உங்களுக்கு கம்பாரிசன் பண்ணுற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இது மாதிரி மோட்டார் சம்மந்தமாக இதில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் நேற்று. புரியுதுங்களா?
நேற்று நம்ம சொல்லியிருப்போம். இதை பொறுத்த வரையும் இங்கே பாருங்களேன், டிசி மிஷின்ஸ், இந்த டிசி மிஷின்ஸை எடுத்துட்டாலே அதில் என்ன வந்துடும், டிசி மோட்டாரும் வந்துடும், டிசி ஜென்ரேட்டரும் வந்துடும், புரியுதுங்களா? ஸோ எப்படி ஜென்ரேட்டர் பிரின்சிபல், அதுக்கப்புறமேட்டு எந்த பிரின்சிபலில் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது, மோட்டார் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும், ப்ராப்ளம் வராது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுங்கள், அப்புறம் லாசஸ் எவ்வளோ, ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு, இது ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இதில் உங்களுக்கு ப்ராப்ளமும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்து கேட்பாங்க, புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக தான் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, சிங்கர்னஸ் மிஷின்ஸ். சிங்கர்னஸ் மிஷினில் வந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா 7 to 8 கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது. சிங்கர்னஸ் மிஷினை பொறுத்தவரையும் உங்களுக்கு எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா 7 to 8 கொஸ்டின்ஸ் வரும், புரியுதுங்களா? 7 to 8 கொஸ்டின். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக பார்த்தது டிசி மோட்டாரு, டிசி ஜென்ரேட்டர், புரியுதுங்களா? இங்கே வந்தது ஏசி எல்லாம் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கும், புரியுதுங்களா? இதுலேயும் மார்க் எவ்வளோ வருது, 7 to 8 மார்க் வரும், புரியுதுங்களா? இதில் வந்து அல்டர்னேட்டர், இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஆப்ரேஷன் நம்ம பார்த்துக்கணும், பேரல் ஆப்ரேஷன் இதில் கேள்விகள் கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் 2 அல்டர்னேட்டர், அல்டர்னேட்டர் நம்ம பேரல் ஆப்ரேஷன் பண்ணாதனால என்ன யூஸ் ஆகும்ன்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் வரும், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பார்த்தது டிசி, இப்போ இந்த இதுக்கு வந்து ஏசி, புரியுதுங்களா? ஏசி மோட்டாரு, டிசி மோட்டாரு, அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல்னால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும், கான்செப்ட்டு இதில் தான் இருக்குது, புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், சிங்கர்னஸ் மோட்டார் வந்துடும், அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோல் ஆஃப் ஆக்டிவ் வந்து ரியாக்டிவ் பவர், கண்ட்ரோல் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர், இதெல்லாம் ஃபார்முலாவெல்லாம் இருக்குது, அந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஜென்ரேஷன், அடுத்தது ஜென்ரேட் பண்ணுறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதில் எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா உங்களுக்கு 12 to 15 கேள்வி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இதில் எத்தனை டைட்டில் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா 3 டைட்டில் கவர் ஆகும். பவரை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், பவரை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், பவரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றது 3 டைட்டில் என்ன வந்துடும், இதுக்குள்ளே வந்துடும், தெரியுதுங்களா? ஸோ 3 டைட்டில் வரும். மார்க் எவ்வளோ, 12 to 15 மார்க் இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? ஸோ எப்படி எங்கள் எந்த இடத்துல பவரை ஜென்ரேட் பண்ணுறோம், அதை எப்படி எது மூலியமாக நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஏற்படுற அந்த ஃபால்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கப்புறமேட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏற்படுற அந்த ஃபால்ட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்டில் எடுத்துடலாம். இந்த யூனிட் தான் இருக்கிறதே ரொம்ப ஈஸியான யூனிட்டு, இருக்கிறதே ரொம்ப ஈஸியான யூனிட் எது அப்படின்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா? இந்த ரிலே எல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் டாபிக்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கேபிள்ஸ் பார்க்கணும், புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் கேபிள்ஸ் பார்க்கணும். அப்புறம் இது மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், இருக்கலே ஈஸியானது இதுதான், ஓகேங்களா? நிறையா ப்ராப்ளம் வராது, அதே மாதிரி நிறையா கிரிட்டிக்கலான வேர்டிங்கெல்லாம் வராது. அப்படியே தேரியை படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு போயிடலாம், டக்கு டக்கு டக்குனு அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பேஜெல்லாம் வச்சுட்ருக்கோம், அந்த டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடாக, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது இல்லாமல் எதிர்பார்க்கப்படும் இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுற கேள்விகள்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜில் நம்ம கேட்போம், புரியுங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங். இந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் உங்களுக்கு 6 to 8 மார்க் வர கேட்பாங்க. எஸ்டிமேஷன் அப்படின்னா எதை இதை எஸ்டிமேட் அவனே கொடுத்துட்டாங்க, லைட்டிங்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷின்ஸு, அப்புறம் என்னது ஐஇ ரூல்ஸு, புரியுதுங்களா? அப்புறமேட்டு எர்த்திங் ப்ராக்டிக்ஸ் ஆஃப் ஐஇ ரூல்ஸ், அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இந்தந்த டைட்டிலுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க, இந்தந்த டைட்டில் மட்டும் படித்தா போதும், புரியுதுங்களா? ஏன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்னா நிறையா இருக்கும், நமக்கு தேவையானது முக்கியமாக லைட்டிங் ஸ்கீம், புரியுதுங்களா? அடுத்தது என்னது அப்படின்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்னா என்ன, எலக்ட்ரோ வெல்டிங்னா என்ன, எலக்ட்ரானிக் ஷீட்டு, அடுத்து எலக்ட்ரிக் டிவைஸ் அண்ட் மோட்டார். ஸோ இதிலேருந்து நம்ம ஓவரால் பார்த்துக்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அதில் 6 to 8 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூட்டிலைசேஷன் எனர்ஜி, அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், ஜென்ரேட் பண்ணிட்டோம், அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம், அடுத்து என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், இப்போ யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஓகேங்களா? எந்தங்க யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும், புரியுதுங்களா? இது வந்து தியரி பார்ட்டை தான் உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரானிக் ஹீட்டிங், அடுத்தது வெல்டிங்கு, பிளேட்டிங்கு, இது எல்லாமே எங்கே வந்திருக்கோம், இந்த இடத்துல வரும், புரியுதுங்களா? இங்கேயும் வந்திருக்கும், புரியுதா? ஸோ இந்த இதுதான் இந்துவும், புரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து என்ன யூனிட் வரும் அப்படின்னா
பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். பேசிக்காக டைட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை தான் இருக்கும். இதுக்குள்ள ஆனால் எத்தனை யூனிட் இருக்கும் அப்படின்னா 12 to 15 கொஸ்டின் வரும். 12 to 15 எதுலேருந்து வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வரும். இது ஆனால் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே லைன் தான். இந்த ரெண்டு லைனில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 12 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இதோட வேகான சிலபஸ் வரும். பிஎன் ஜங்ஷன் வரும், அப்புறமேட்டு டிரான்சிஸ்டரில், அதுக்கப்புறமேட்டு பிஜேடி, ஃபெட்டு, இதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் ப்ராப்ளம்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அப்புறமேட்டு எந்த சிம்பிளிஃபிகேஷன்ற மாதிரி அந்த நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். பிஜேடியை பொறுத்த வரையும் அந்த டிரான்சிஸ்டர் பயாசிங் சொல்லுவோம், ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம், அது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா இந்த யூனிட்டில் வரும். இதில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 12 to 15 மார்க் இதுலேருந்து வரும். புரியுதுங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த டைட்டில்லாம் இதில் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம் இன்சுலேஷன், இந்த டைட்டில்லாம் இங்கே வரும். புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. ஆ, இதுலேருந்து அதாவது இந்த டைட்டிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வரும், 6 to 8 மார்க் வரும். இவ்வளோ தான் உங்களோட சிலபஸ். சிலபஸ் ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேங்களா? இது எனக்கு இது காரணப்பட்டு சென்ட்ரல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயர் எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கேட்டுவோம். அதே மாதிரி வரப்போகிறதுல என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தெரியுங்களா, அந்த கேள்வியும் அதில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ராப்ளம் அஸ் வெல் அஸ் தியரி பேட்டர்னில் இருக்கிறது எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸ்டாண்டர்டான எஸ்எஸ்சி ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து மேக் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஒரு டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.